வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நாட்டு தேக்கு மரத்துக்கு வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றுவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நாட்டு தேக்கு மரத்துக்கு வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நாட்டு தேக்கு மரம் வெள்ளடிலாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரே மாதிரி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல 2 கோடி சீலர் போடணும். இது வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற இந்த ஸ்டைனர் வந்து லாஸ்ட் கோடிங்கில் தான் அடிக்கணும். நம்ம வந்து ஆரம்பத்துலேயே அடிக்கக்கூடாது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம உட் ஸ்டைனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 கோடி சீலர் அப்ளை பண்ணிடணும். பட்டியெலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிடணும். இது வந்து டாப் கோட்டிங் நம்ம வந்து தேய்க்கிறது 220 ml பேப்பரில் தேய்க்கணும். அதாவது நம்ம வந்து 1st கோட்டு சீலர் போட்டு தேய்ச்சிட்டு 2nd கோட்டு சீலர் போட்டு அதையும் தேய்க்கணும். பார்த்திங்கனா அது வந்து 220 ml பேப்பரில் தேய்க்கணும். ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டைனர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக எல்லாம் ஒரே மாதிரி யூனாக வைக்காரோம். நம்ம வந்து ரஃப்பாக வச்சுட்டு அப்படின்னா சொல்லி சரியாக இருக்கும். நம்ம வந்து இப்போது தீக்குட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து 1 லிட்டர் தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய அடிக்கணும், அதனால் தீக்குட் ஸ்டைனர் நிறைய தேவைப்படும் ஒரு கட்டிலுக்கு. அதனால் நம்ம வந்து 1 லிட்டர் தின்னர் என்சி தின்னர் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து 1 லிட்டர் தின்னர் ஊற்றினேன். இப்போ வந்து நான் தீக்குட் ஸ்டைனர் வந்து நான் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டீ குடி வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும், அதனால் நான் டீ குடி ஸ்டைனர் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக ஒன்று ஊற்றிட்டேன். அடுத்தது வால்நட். இது வந்து வால்நட் ஸ்டைனர், வுட் ஸ்டைனர். நம்ம வந்து பாதி தான் ஊற்றுறோம். நம்ம வந்து டார்க்காக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். நான் வந்து 1 லிட்டர் என்சி தின்னர், 1 டீக்குட்டி ஸ்டைனர், 1 வால்நட் ஊற்றிட்டோம். இப்போ வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறோம். சாண்டிங் சீலர் வந்து 1 லிட்டர் தின்னர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 50 ml சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீலர், தின்னர், ஸ்டைனர் இதை நல்லா மிக்ஸ் ஆகிரும். நம்ம வந்து சீலர் எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிரிப்பாக போய் ஸ்டைனர் பிடிக்கும், அதுக்காக தான். நம்ம வந்து வெள்ளரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம கலந்து வச்ச ஸ்டைனர் நான் வந்து 1/2 லிட்டர் தின்னர் தான் எடுத்துகிட்ருப்பேன். 1/2 லிட்டர் தின்னரில் வந்து 50 ml ஸ்டைனர், வால்நட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 50 ml சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறது 50 ml மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் சீலர், அதாவது 1/2 லிட்டர் தின்னருக்கு 1/2 லிட்டர் தின்னர், 50 ml ஸ்டைனர், 50 ml சாண்டிங் சீலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வால்நட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீ குடி ஸ்டைனர் வந்து ஃபுல்லாக ஒரு கோட் வச்சிடணும். அப்போ தான் வந்து எங்கெங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஃபுல்லாக ஒரு கோட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு டீ குடி ஸ்டைனர் தான் அப்ளை பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் எப்படின்னு தெரியும். அதாவது டீ குடி ஸ்டைனர் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு பிறக்கும் அங்கே வந்து எங்கெங்கே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ இந்த இதில் பாருங்களேன், டீ குடிச்சு நான் ஃபுல்லாக ஒரு கூட அச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வால்நட்டு மிக்ஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் எங்கெங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஒரு சில மரத்துக்கு வந்து வால்நட்டு கரெக்டாக செட் ஆகும், ஒரு சில மரத்துக்கு வந்து வால்நட்டு வந்து சிகப்பாகிற மாதிரி இருக்கும். அப்படி சிகப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எல்லோ கலர் பவுடரும் ப்ரௌன் கலர் பவுடரும் லைட்டாக அதில் சேர்த்திங்கன்னா நல்லா டீ குட் கலர் கரெக்டாக இருக்கும். ஒரு சில மரம் வந்து டார்க்காக இருக்கும், அதுக்கு வந்து வால்நட்டே சரியாக இருக்கும். வால்நட் அடித்தோம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, எல்லோ கலர் பவுட்ரும் அதாவது ப்ரௌன் கலர் போட்டுரும் லைட்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தேக்கு மரம் கலர் மாதிரி வரும். நான் வந்து வால்நட் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறப்போ ஃபில்டர் பண்ணி பண்ணணும். நம்ம வந்து கலர் பவுட்ரு போடுறோம் அப்படின்னா அது வந்து நிறைய மண்ணெலாம் இருக்கும், அதெல்லாம் வராமல் நம்ம ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தேக்கு மரம் கலர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து வால்நட் அடித்தோம் ஒரு ரெட் கலர் ஷேட் மாதிரி வருது அப்படின்னு வைங்க, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி கலர் பவுட்ரு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த மாதிரி மரத்துக்கெலாம் வந்து நம்ம கலர் பவுட்ரு யூஸ் பண்ணலாம். இல்லை மரம் எனக்கு நல்லா டார்க்காக இருக்குது, நம்ம வால்நட் கலர் செட் ஆகுதுன்னா எங்கெங்கே கரெக்டாக வெள்ளடி இருக்குதோ அங்கே மட்டும் தான் நம்ம வந்து வால்நட் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஃபுல்லாக வால்நட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மரம் வந்து பிளாக் ஆகிரும், சரியாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து எங்கெங்கே வெள்ளடியாக இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் கலந்து வச்சுக்கிற அந்த வால்நட் கலரை அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து வால்நட் கலர் செட் ஆகலை, அதனால் லைட்டாக எல்லோ கலர் பவுட்ரும் ப்ரௌன் கலர் பவுட்ரும் சேர்த்து வந்து நான் அப்ளை பண்ணுறேன்.
அப்படி உங்களுக்கு பவுடர்லாம் போடாமல் செட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே விட்டு அப்படியே டைரெக்டாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் எதனா டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நம்ம வந்து மேனுவலாக பாலிஷ் போடக்கூடாது. அப்படி மேனுவலாக பாலிஷ் போடுறோம் அப்படின்னா அது வந்து அடிச்சுன்னு வந்துடும். இது வந்து ஒன்லி ஸ்ப்ரே பாலிஷ் மட்டும்தான். ஸ்ப்ரே பாலிஷ் மேலே வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், அதோடு கலரே வராது. இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சு. இது மேலே வந்து நம்ம டாப் கோட்டிங் பாலிஷ் அப்ளை பண்ணால் சூப்பராக எல்லாம் ஒரே மாதிரி யூனாக இருக்கும். வெள்ளடியே எல்லாம் இருக்குது பாருங்கள், இப்போது எல்லாம் ஒரே மாதிரி. இது வந்து நாட்டு தேக்கு மாதிரின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங், கலரே இல்லாத ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இது ஸ்டைனர் வச்சுருக்கு. இது மேலே வந்து நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணலாம், நல்லாயிருக்கும். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.